வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி நேரம். முதலில் தலைப்புச் செய்திகள். டெல்லியை சென்றடைந்த ரணிலுக்கு இந்திய தரப்பில் வரவேற்பு. கச்சத்தீவு பிரச்சினை எழுப்ப மோடிக்கு முதல்வர் ஸ்டாலின் அவசர கோரிக்கை. இலங்கையில் 328 பொருட்களுக்குரிய இறக்குமதி தடை நீக்கம். ஐரோப்பிய ஒன்றியம் ஜிஎஸ்டி வரி சலுகையை நீடித்த நிலையில் நகர்வு. சமஷ்டி என்பது வெறும் கனவு என்கிறார் ஸ்ரீலங்கா அமைச்சர் சுரேன் ராகவன். ரா சம்பந்தனுக்கு பேச்சுவார்த்தை ஒழுக்கம் தெரியாதெனவும் சாடல். நிர்வாணப்படுத்தப்பட்ட பெண்களை காவல்துறையே பிடித்துக் கொடுத்ததாக அதிர்ச்சி தகவல். பாதிக்கப்பட்ட பெண் வாக்குமூலம். உக்ரைனிய துறைமுகங்களுக்கு செல்லும் கப்பல்கள் தாக்கப்படும். ரஷ்ய எச்சரிக்கையால் உலக சந்தையில் கோதுமை விலை உயர்வு. பிரித்தானியாவில் இன்று நடந்த இடைத்தேர்தல் முடிவுகளின் உற்றுநோக்கல். அரசு தரப்பு 3 நாடாளுமன்ற உறுப்பினர்களை இழக்கும் சாத்தியம். தொடர்பது விரிவான செய்திகள். ஸ்ரீலங்கா அரசு தலைவர் ரணில் விக்ரமசிங்கே இன்று மாலையில் இந்திய தலைநகர் டெல்லியை சென்றடைந்த நிலையில் அங்கு அவருக்கு இந்திய குடியரசுத் தலைவர் பணிமனை மற்றும் அரசாங்க தரப்பில் வரவேற்பு அளிக்கப்பட்டுள்ளது. வெளிவிவகார ராஜாங்க அமைச்சர் முரளிதரன் ரணில் விக்ரமசிங்கவை விமான நிலையத்தில் வைத்து வரவேற்றிருந்தார். இன்றிரவு டெல்லியில் தங்கி நிற்கும் ரணில் விக்ரமசிங்கே இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் ஏனைய தலைவர்களுடன் நாளை முக்கிய சந்திப்புகளையும் பேச்சுவார்த்தைகளையும் நடத்தவுள்ளார். ஸ்ரீலங்கா அரசு தலைவர் நாளை நடத்தும் பேச்சுக்களில் இந்திய இலங்கையின் விரும்பும் எரிசக்தி, உட்கட்டமைப்பு மற்றும் சுற்றுலா தலங்களின் முதலீடுகள் சார்ந்த ஒப்பந்தங்கள் உட்பட உடன்படிக்கைகள் கச்சாத்திடப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை ரணில் விக்ரமசிங்கவின் இந்திய பயணத்தை மையப்படுத்திய மேலதிக விவரங்கள் இன்றைய பார்வை பகுதியில் இடம்பெறும். இலங்கையில் தமிழ் தேசியவாதிகளின் பிரிவினை கோரிக்கையான சமஷ்டியை இனப்பிரச்சினைக்கான தீர்வாக அடையும் திட்டங்கள் வெறும் கனவாக கரையும் என ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் உயர்கல்வி ராஜாங்க அமைச்சரான கலாநிதி சுரேன் ராகவன் தெரிவித்துள்ளார். ரணில் விக்ரமசிங்கவின் இந்திய பயணத்தின் பின்னணியில் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றிய அவர், பேச்சுவார்த்தை ஒன்று இடம்பெறும் போது அதற்குரிய ஒழுக்கத்தை பேணும் ஒருவராக இரா சம்பந்தன் உள்ளதாகவும் அவர் கடுமையாக விமர்சித்துள்ளார். 1884 அதிகார பகிர்வு குறித்து 4 கட்ட பேச்சுக்களை ரணில் விக்ரமசிங்கே நடத்தியுள்ளார். இதனை நான் சிங்களத்தில் கூறியாக வேண்டும். இந்த அதிகார பகிர்வு பேச்சுக்களில் பங்கேற்ற தமிழ் தேசியவாதிகள் வெளியே சென்று கூறுகின்றனர், இது தேவையற்றது, சமஷ்டியை அடையாமல் இதனை முடிக்க மாட்டோம் என கூறுகின்றனர். நான் அவர்களுக்கு கூறுகின்றேன், கனவு காண வேண்டாம். சமஷ்டியில் இருந்து வட்டுக்கோட்டை வரை சென்று மீண்டும் திரும்பி 2009 ஆண்டு வரை இந்த நாட்டு இளைஞர்களின் இரத்தம் சிந்தி மீண்டும் யுத்தம் ஒன்றையாக கேட்கின்றீர்கள். அவ்வாறெனில் ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இரா சம்பந்தனும் அந்த சந்திப்பில் இருந்தார். அவர் சரத் பொன்சேகாவுடன் சிங்கள கொடியை உயர்த்தி யாழ்ப்பாணத்தில் என்ன கூறினார்? ஒற்றையாட்சிக்குள் பௌத்த சிங்கள மக்கள் ஏற்றுக்கொள்கின்ற அரசியல் தீர்வுக்கு செல்வோம் என குறிப்பிட்டார். அவ்வாறெனில் இன்று வந்து பேச்சு நடத்தி கொண்டிருக்கும் போது அவர் எவ்வாறு இவ்வாறு கூறுவார்? பேச்சுக்களின் போது குறைந்தபட்ச தகுதி என்ன? பேச்சு தொடர்பான ஒழுக்கம். அந்த ஒழுக்கத்தை மீறி வெளியே சென்று ஊடகர்களுக்கு சமஷ்டியை பெறாமல் நாம் முடிவுறுத்த மாட்டோம் என கூறுகின்றார். சகோதரர்களுக்கு கூறுவதற்கு ஒன்று உள்ளது. இந்த நாடு பிரிவினைவாதத்தை எதிர்கொள்ளாது. நீங்கள் உறங்கிக் கொண்டிருக்கும் அப்பாவி இளைஞர்களை மீண்டும் எழுப்ப வேண்டாம். இது அச்சுறுத்தல் அல்ல. சர்வதேசத்தை மகிழ்ச்சிப்படுத்த எமக்கு விடயங்களை கூற முடியும். அமெரிக்க தூதுவரை மகிழ்ச்சிப்படுத்த எமக்கு விடயங்களை கூற முடியும். இந்திய உயர்ஸ்தானிகரை மகிழ்ச்சிப்படுத்த எமக்கு விடயங்களை கூற முடியும். நடைபெற வேண்டியது அதுவல்ல. பயணத்தை மேற்கொள்வதற்கு முன்னதாகவே பிரிவினைவாதம் சமஷ்டியை கோருவதாக கூறினால் அதற்கு அம்மால் இடமளிக்க முடியாது. இந்த நாட்டில் சாதாரண மக்கள் மாத்திரமல்ல, நான் ஆளுநராக எமக்குள்ள அனுபவத்தின் அடிப்படையில் வடக்கு மக்கள் இதற்கு இடமளிக்க மாட்டார்கள். அடுத்த தேர்தலில் தோல்வியடைய போகும் தமிழ் தேசியவாதிகள் முன்னெடுக்கும் பிரச்சாரத்திற்கு நாம் எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும். ஜனநாயக நாடொன்றில் வாழும் உரிமை காங்கேசந்துறை கந்தையாவிற்கு உள்ளது.
ஆகவே அதற்கு இடமளிக்குமாறு நான் கோரிக்கை விடுக்கின்றேன். முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் மனித புதைக்குழி அகழ்வு பணிகளை மேற்கொள்வதற்கு ஸ்ரீலங்கா தொல்பொருள் திணைக்களம் பின்னடிப்பதால் அகழ்வு பணிகள் தாமதமாகும் நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் அகழ்வு பணிகளுக்கான பாதுட்டை சமர்ப்பிக்குமாறு ஸ்ரீலங்கா தொல்பொருள் திணைக்களத்திற்கு முல்லைத்தீவு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. எனினும் இன்றைய தினம் வழக்கு விசாரணைகளுக்காக ஸ்ரீலங்கா தொல்பொருள் திணைக்களம் சார்பான எவரும் முன்னிலையாகவில்லை. முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் மனித புதைக்குழி தொடர்பான வழக்கு முல்லைத்தீவு நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. நீதிபதி டி பிரதீபன் முன்னிலையில் வழக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது அகழ்வு பணிகளை மேற்கொள்ள தேவையான நிதி குறித்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறு கடந்த தவணையின் போது நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இதற்கமைய சட்ட வைத்திய அதிகாரி வாசுதேவனினால் புதைக்குழி அகழ்விற்கான செலவு குறித்த உத்தேச பாதீடு தாக்கல் செய்யப்பட்டது. எனினும் தொல்பொருள் திணைக்களம் சார்பாக எவரும் இன்றைய தினம் வழக்கிற்கு முன்னிலையாகாத நிலையில் அகழ்வு பணியை மேற்கொள்ள யாழ் பல்கலைக்கழகத்தின் தொல்பொருள் துறையின் முன்னாள் தலைவர் பேராசிரியர் புஷ்பரட்னம் மற்றும் ராஜ் சோம்புதேவா ஆகியோருக்கு நீதிமன்றம் அழைப்பு விடுத்ததாக பாதிக்கப்பட்டவர்களின் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி வி எஸ் நிரஞ்சன் தெரிவித்தார். இவர்களை எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி வழக்கில் முன்னிலையாகுமாறு அதன்போது அதற்கான பாதுட்டை சமர்ப்பிக்குமாறும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அத்துடன் திணைக்களங்களின் மேலதிக அறிக்கைகளுக்காக கொக்கு தொடுவாய் மனித புதைக்குழி அகழ்வு பணிகள் தொடர்பான வழக்கு எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதிக்கு திகதியிடப்பட்டுள்ளதாக சட்டத்தரணி வி எஸ் நிரஞ்சன் தெரிவித்தார். வைத்திய அதிகாரி வாசுதேவ் அவர்களினால் உத்தேச பாதீடு தாக்கல் செய்யப்பட்டது இந்த மனித புதைக்குழி நடவடிக்கையின் போது ஏற்படும் செலவினங்கள் தொடர்பாக. அத்தோடு தொல்பொருள் திணைக்களத்தினால் பிரசன்னமாக இருக்காத படியினால் நீதிமன்றத்தினால் ஒரு அறிவுறுத்தல் கட்டளை ஒன்று ஆக்கப்பட்டிருக்கின்றது. தொல்பொருள் திணைக்களம் இந்த மனித புதைக்குழி அகழ்வின் ஈடுபடும் போது அதற்கான உத்தேச பாதீடை தாக்கல் செய்யுமாறும் அத்தோடு இந்த அகழ்வு பணியின் போது தொல்பொருள் யாழ் பல்கலைக்கழக தொல்பொருள் திணைக்களத்தின் முன்னாள் பேராசிரியர் புஷ்பரட்னம் அவர்களோடு ராஜ் சோமதுவா அவர்களும் இணைந்து இந்த புதைக்குழி அகழ்வு நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கு கௌரவம் என்று அவர்களை அழைத்திருக்கின்றது. சட்ட வைத்திய அதிகாரி வைத்தியர் வாசுதேவ் அவர்களின் அறிவுறுத்தலுக்காக வகாலை பொண்டு விடுக்கப்பட்டிருக்கின்றது. அத்தோடு இந்த அகழ்வு பணியில் ஈடுபடக்கூடிய திணைக்களங்கள் நிபுணத்துவம் வாய்ந்தவர்கள் அவர்களுடைய பாதீடுகள் செலவினங்கள் சம்பந்தமாகவும் அவர்கள் எவ்வாறு இந்த அகழ்வு பணியில் ஈடுபட முடியும் அவர்களுடைய பங்கு பெற்றல் எவ்வாறு இருக்க முடியும் என்பது தொடர்பாகவும் அவர்களுடைய அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று முல்லைத்தீவு நீதிமன்றத்தினால் ஒரு கட்டளை ஒன்று ஆக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு இந்த நடவடிக்கைகளுக்காக மீண்டும் 8ஆம் மாதம் 8ஆம் தேதி அழைக்கப்பட இருக்கின்றது. முல்லைத்தீவு குருந்தூர் மலையில் வழிபட சென்ற இந்து பக்தர்களுக்கு தடை ஏற்படுத்தப்பட்டமை தொடர்பில் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு ஸ்ரீலங்கா தொல்பொருள் திணைக்களத்திற்கு முல்லைத்தீவு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குருந்தூர் மலையில் பௌத்த இந்து மக்களுக்கு இடையில் குழப்பம் ஏற்படுவதை தடுக்கும் வகையிலேயே பொங்கல் வழிபாட்டை தடுத்து நிறுத்தியதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். முல்லைத்தீவு தண்ணி முறிப்பு குருந்தூர் மலையில் கடந்த 14ஆம் தேதி பொங்கல் வழிபாட்டிற்கு சென்ற தமிழர் தரப்பு மீது பௌத்த துறவிகளினாலும் ஸ்ரீலங்கா காவல்துறையினராலும் இடையூறு ஏற்படுத்தப்பட்டிருந்தது. பொங்கலுக்காக அங்கு தீ மூட்டப்பட்ட போது காவல்துறை உத்தியோகஸ்தர் ஒருவராலும் பெரும்பான்மை இனத்தவர் ஒருவராலும் சப்பாத்து கால்களினால் மிதிக்கப்பட்டு அணைக்கப்பட்டது. அத்தோடு வழிபாடுகளை மேற்கொள்ள வருகை தந்த சைவ தமிழ் மக்களும் மக்கள் பிரதிநிதிகள் சிலரும் சமூக செயற்பாட்டாளர்களும் காவல்துறையினரால் தாக்கப்பட்டிருந்தனர். இந்த நிலையில் முல்லைத்தீவு குருந்தூர் மலையில் கடந்த 14ஆம் தேதி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பொங்கல் வழிபாடுகளை தடுத்து நிறுத்துமாறு கோரி முல்லைத்தீவு காவல்துறையினர் தாக்கல் செய்த மனுவை முல்லைத்தீவு நீதிமன்றம் நிராகரித்தது. குறித்த மனுவின் நகர்தல் பத்திரம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது அங்கு இடம்பெற்ற குழப்பங்களுக்கு தாம் காரணம் இல்லையென காவல்துறையினர் தெரிவித்தனர். இதனையடுத்து எதிர்வரும் 8ஆம் தேதி வழக்கு விசாரணைக்கு தொல்பொருள் திணைக்களத்தினரை முன்னிலை ஆகுமாறு அது தொடர்பில் அறிக்கை சமர்ப்பிக்குமாறும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.
இது தொடர்பாக நாங்கள் இன்று நீதிமன்றத்திலே சமர்ப்பணம் செய்திருந்தோம். அது தொடர்பான புகைப்படங்களையும் அது தொடர்பாக நாங்கள் மனித உரிமை ஆணைக்குழுவிலும் முல்லைத்தீவு போலீசாரிலையும் மேற்கொண்ட முறைப்பாடுகளை பதிவு செய்திருந்தோம். இன்றைய தினம் அது தொடர்பாக பதில் கூற தோன்றியிருந்த போலீசார் தாங்கள் சமாதானப்படுத்தும் நோக்கிலேதான் குறிப்பிட்ட விடயங்களை செய்திருந்தார்கள் என கூறியிருந்தார்கள். இது தொடர்பாக மேலதிக விசாரணைகளை மேலதிக தகவல்களை தொல்லியற் துறையிடமிருந்தும் தொல்லியற் திணைக்களத்திடமிருந்தும் பெற வேண்டிய ஒரு தேவை இருப்பதால் இது தொடர்பாக அறிக்கை சமர்ப்பிப்பதற்காக தொல்லியற் திணைக்களத்திற்கு தகவல் வழங்கப்பட்டிருக்கின்றது. வருகின்ற மாதம் ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி இது தொடர்பாக மேலதிக அறிக்கையை தொல்லியற் திணைக்களம் கௌரவ நீதிமன்றத்திலே வழங்க வேண்டும் என இன்றைய தினம் கட்டளையிடப்பட்டிருக்கின்றது. இலங்கைக்கு ஐரோப்பிய ஒன்றியத்தின் GSP பிளஸ் வரி சலுகை எதிர்வரும் 2027ஆம் ஆண்டு வரை நீடிக்கப்பட உள்ள நிலையில் இன்று இலங்கையின் உள்ளூர் நேரம் நள்ளிரவு முதல் 328 பொருட்கள் மீதான இறக்குமதி தடை நீக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான வர்த்தமானி அறிவித்தல் இன்று இரவு வெளியிடப்பட்டுள்ளது. இலங்கையின் பொருளாதார நெருக்கடி காரணமாக அந்நிய செலாவணி வெளியேற்றத்தை கட்டுப்படுத்தும் வகையில் கடந்த வருடம் 100,000,000 பொருட்களுக்கு இந்த இறக்குமதி தடை விதிக்கப்பட்டிருந்தது. இந்த தடையை நீக்குமாறு வெளிநாட்டு நிறுவனங்கள் அழுத்தம் கொடுத்த நிலையில் படிப்படியாக இறக்குமதி தடையை நீக்கும் முடிவை ஸ்ரீலங்கா அரசாங்கம் எடுத்து வருவது குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் ஏற்பட்டுள்ள அந்நிய செலாவணி தட்டுப்பாடு காரணமாக 1465 வகையான பொருட்களுக்கு இறக்குமதி கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன. எனினும் நாட்டின் பொருளாதாரம் மேம்பட்டு வரும் நிலையில் கடந்த நவம்பர் மாதம் முதல் சில பொருட்களுக்கான இறக்குமதி கட்டுப்பாடுகளை தளர்த்த ஸ்ரீலங்கா அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருந்தது. இதன்படி இறக்குமதி கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருந்த 243 பொருட்களுக்கான தடை கடந்த ஜூன் மாதம் தளர்த்தப்பட்டிருந்தது. இந்த நிலையில் 328 பொருட்கள் மீதான இறக்குமதி தடை இலங்கையின் உள்ளூர் நேரமான நள்ளிரவு 12 மணியுடன் நீக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியம்பலாப்பட்டிய தெரிவித்துள்ளார். இலங்கையில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் ஸ்ரீலங்கா ஜனாதிபதியின் பொது மன்னிப்பின் கீழ் விடுதலை செய்யப்பட்ட 2 அரசியல் கைதிகளை குரலற்றவர்களின் குரல் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் முருகையா கோமகன் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இலங்கை மத்திய வங்கியின் குண்டுவெடிப்பு சம்பவத்திற்கு உதவி செய்ததாக கூறி 200 வருடங்கள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருந்த செல்லையார் நவரத்னம் மற்றும் வெடிபொருட்களுடன் கைது செய்யப்பட்டு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட சண்முகரத்னம் சண்முகராஜன் ஆகியோரே விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். விடுதலை செய்யப்பட்ட இவர்கள் சிறையிலிருந்து வெளியேறிய நிலையில் குரலற்றவர்களின் குரல் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் முருகையா கோமகன் இன்று சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இந்த நிலையில் பொது மன்னிப்பை வழங்கிய ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு அவர் நன்றி தெரிவித்துள்ளதுடன் தொடர்ந்தும் தடுத்து வைக்கப்பட்டுள்ள மேலும் 17 அரசியல் கைதிகளையும் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். இந்தியாவின் முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தி தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவரிடம் தமிழர்களுக்கு சுயாட்சியை பெற்றுத் தருவதாக வழங்கிய வாக்குறுதியை இந்தியா நிறைவேற்ற வேண்டும் என தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி வலியுறுத்தியுள்ளது. பூகோள அரசியல் போட்டியில் ஈடுபடும் வல்லரசு நாடுகளும் மோசடியான ஆட்சியாளர்களுக்கு ஆதரவாக செயற்படுவதாகவும் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றிய போது முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழர்கள் உரிமை கேட்கிற பொழுது சிங்கள மக்களுடைய இருப்பு இல்லாமல் போய்விடும், நாடு இல்லாமல் போய்விடும் என்று சிங்கள மக்களுக்கு அப்பட்டமான பொய்களை இந்த சிங்கள அரசியல் தலைவர்கள் சொல்லி சொல்லியே இந்த முறைகேடான ஆட்சியை கொண்டு நடத்துவதிலே வந்து நீங்கள் ஒரு பரீட்சியப்பட்டவர்களாக நீங்கள் பழகிவிட்டீர்கள். ஆகவே இந்த அது மட்டுமல்லாமல் இந்த தீவை மையப்படுத்தி சீன இந்திய மேற்கு நாடுகளுக்கு இடையிலே ஒரு பூகோள ஆதிக்க போட்டி பிராந்திய ஆதிக்க போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற சூழலிலே இந்த தரப்புகள் ஒவ்வொன்றும் ஆட்சியாளர்களை தங்களுடைய வசம் கையகப்படுத்துவதற்காக எடுக்கின்ற முயற்சி ஆட்சியாளர்கள் எவ்வளவு ஊழல் மோசடிகளில் ஈடுபட்டாலும் அந்த மோசடிக்காரர்கள் இந்த தரப்புகளுக்கு சார்பானவர்களாக இருக்கிற பொழுது அவர்களை பாதுகாத்து பலப்படுத்துகின்ற நடவடிக்கைகளும் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே நீங்கள் இந்த மத்திய வங்கியை வெறுமனே வந்து ஒரு சட்ட மூலத்தை கொண்டு வந்து அதை ஒரு சுயாதீனமாக்குவதன் மூலமாக இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப முடியாது என்பதை நான் பொறுப்புணர்வோடு நான் பதிவு செய்து கொள்ள விரும்புவதோடு இந்த நாட்டை நீங்கள் கட்டியெழுப்ப வேண்டுமாக இருந்தால் முதலிலே இந்த புரியோடி போயிருக்கிற இனப்பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும்.
குறையோடி போயிருக்கிற இன பிரச்சனைக்கு தீர்வு என்பது வடகிழக்கு தமிழர்கள் நீண்ட காலமாக கோரி வருகின்ற அடிப்படையிலே தமிழர்களுடைய தேசம் உரிமை சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான ஒரு சமஷ்டி அரசியலமைப்பை கொண்டு வருவதற்கு நீங்கள் முயற்சிக்க வேண்டும். இங்கே துரதிருஷ்டவசமாக வந்து ஒரு தமிழர் ஒரு கலாநிதி பட்டத்தை பெற்ற ஒருவர் உங்களுடைய கடாட்சத்தை பெறுவதற்காக உங்களுடைய பாதங்களை நக்கி உங்களுடைய சலுகைகளை பெறுவதற்காக இங்கே சமஷ்டி கொடுக்கக்கூடாது என்ற ஒரு கருத்தை கூட சற்று முன்னர் கூறியிருந்தார். மிகவும் வேதனைக்குரிய ஒரு விடயம். இன்று நாட்டினுடைய ஜனாதிபதி இந்தியாவுக்கு செல்கின்றார். இந்த இடத்திலே நான் இந்திய அரசிடம் இந்த இடத்தில் இருந்து ஒரு கோரிக்கையை நான் விடுக்க விரும்புகிறேன். ராஜீவ்காந்தி அவர்கள் தலைவர் பிரபாகரனிடம் ஒரு உத்தரவாதத்தை கொடுத்திருந்தார். உங்களுக்கு நாங்கள் ஒரு சுயாட்சியை உருவாக்கி தருவோம் என்ற ஒரு உத்தரவாதத்தை கொடுத்திருந்தார். அந்த அடிப்படையிலே தான் பின்னர் ஆயுதங்கள் வந்து இந்தியாவிடம் கையளிக்கப்பட்டிருந்தது. அந்த வாக்குறுதி இந்தியாவினால் இன்று வரை காப்பாற்றப்படவில்லை. இந்த இடத்திலே இந்திய பிரதமரிடம் நாங்கள் மிகவும் வினயமாக வேண்டிக் கொள்கின்ற விடயம் என்னவென்று சொல்லி சொன்னால், இலங்கையிலே ஒரு தமிழ் தேசம் உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான ஒரு அரசியல் தீர்வை எட்டுவதற்கான அழுத்தத்தை இந்தியா கொடுக்க வேண்டும். இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் பிரகாரம் தமிழர்களுடைய அந்த அரசியல் உரிமைகள் வழங்கப்பட்டிருக்க வேண்டும். அது வழங்கப்படவில்லை. ஜே ஆர் ஜெயவர்த்தனா ஒருதலைபட்சமாக ஒட்டியாட்சிக்குள் 13 திருத்தச் சட்டத்தை கொண்டு வந்து தமிழ் மக்கள் மீது திணித்திருக்கிறார். 13 திருத்தச் சட்டத்தை ஒருபொழுதும் தமிழர்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. எங்களை பொறுத்தவரையிலே நாங்கள் மிக தெளிவாக சொல்கிறோம், தமிழ் தேசம் உரிமை சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான ஒரு சமஷ்டி தீர்வு எட்டப்பட வேண்டும். அந்த தீர்வை எட்டுவதற்கு இந்தியா முழுமையாக தலையிட வேண்டும் என்பதனை இந்த இடத்திலே நாங்கள் மிகவும் வினயமாக இந்தியாவுடன் நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். பிச்சை போடும் அரசியல் தீர்வை தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என தெரிவித்துள்ள தமிழ் தேசிய கூட்டமைப்பு, இனப்பிரச்சினைக்கு உரிய தீர்வு வழங்காத பட்சத்தில் ரணில் விக்ரமசிங்கவும் தோல்வியடைவது நிச்சயம் என சுட்டிக்காட்டியுள்ளது. தமிழ் மக்களின் அரசியல் உரிமைகளை வழங்க மறுக்கும் பட்சத்தில் இலங்கைக்கு சிறந்ததொரு எதிர்காலம் இல்லை என்ற உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும் என ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் ஆற்றிய உரையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் தெரிவித்துள்ளார். உண்மையிலே 75 வருடங்களுக்கு முதல் எங்களுடைய நாட்டிலே இந்த நாட்டிலே தமிழ் மக்களுக்கான எங்களுடைய இந்த அரசியல் உரிமை பயிரப்பட்டிருந்தால் எங்களுக்குரிய எங்களுடைய உரிமை தரப்பட்டிருந்தால் இன்று வரைக்கும் இந்த நாடு இவ்வாறான ஒரு பங்களத்திலே அடைந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இந்த விடயங்கள் அனைத்தும் தெரிந்த ஒரு பிரதமர் தான் தற்பொழுது பிரதமராக இருந்தவர் தான் தற்பொழுது ஜனாதிபதியாக இருக்கிறார் ரணில் விக்ரமசிங்க. அவரும் கூட நேற்றைய தினம் 2 முன்பாக நடந்த கூட்டத்திலே தான் ரணில் ராஜபக்ச அல்ல, தான் வந்து ரணில் விக்ரமசிங்க, தான் இந்த கொடுக்கிறதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள போறீங்களா இல்லையா, நீங்கள் விரும்பாவது நீங்கள் சொல்லுங்கள், நான் 2005 நான் அதை தந்தேன் நீங்கள் வேண்டாம் என்று சொன்னீங்கள், நான் இப்பொழுது தார இதையும் நீங்கள் வேண்டாம் என்று சொல்லி உங்களுடைய இருக்கும் சந்தர்ப்பத்தை நீங்கள் அழித்துக் கொள்ள போறீர்களா, இவ்வாறான சில கருத்துக்களை ரணில் விக்ரமசிங்கத்தை சொல்லியிருந்தார். உண்மையிலே நாங்கள் இந்த நாட்டை ஜனாதிபதி அவர்கள் சொல்ல வேண்டிய விடயம், இந்த நாடு ஜனாதிபதிக்கு சொந்தமான நாடு மட்டுமல்ல, இந்த நாடு ஒரு இன மக்களுக்கு சொந்தமான நாடு மட்டுமல்ல, இந்த நாட்டிலே எங்களுடைய உரிமை தமிழ் மக்களுடைய அரசியல் உரிமையானது எங்களுக்கு குறித்தான ஒரு விடயம். இதை நீங்கள் நான் இவ்வாறு தான் தருவேன் இவ்வாறு நான் தரமாட்டேன் என்று சொல்றது நீங்கள் சொல்லுவீர்களா இருந்தால் நீங்களும் மிக விரைவாக நிராகரிக்கப்படுவீர்கள். நீங்களும் வீடு செல்ல வேண்டிய காலம் வரும். நீங்கள் வீடு செல்லும் காலம் வந்த அப்புறம் இன்னொரு ஜனாதிபதி வருவார். இந்த நாட்டிலே இந்த பிரச்சனை தொடர்ச்சியாக நடந்து கொண்டேதான் இருக்கும். இந்த நாட்டிலே நீங்கள் எங்களுக்கு பிச்சை போடுற அளவிலே தமிழ் மக்கள் இந்த அரசியல் தீர்வுகளை நீங்கள் போடுற பிச்சை ஏற்றுக்கொள்ளும் நிலையிலே இந்த நாட்டிலே தமிழ் மக்கள் இல்லை என்ற செய்தியை இந்திரத்தை நான் சொல்ல வேண்டும். நீங்கள் இந்த நாட்டிலே திருந்தாவிட்டால் இந்த நாட்டிலே தமிழ் மக்களை நீங்கள் அங்கீகரிக்காவிட்டால் தமிழ் மக்களுடைய அரசியல் உரிமை தர மறுத்தீர்கள் என்று சொன்னால் இந்த நாடு ஒருபொழுதும் ஒரு சிறந்த ஒரு இடத்துக்கு வர முடியாது. நீங்கள் மத்திய வங்கியை நீங்கள் சுவாதீனமாக கொண்டு வந்தாலும் சரி, நீங்கள் ஊழல் மோசடிக்கு எதிரான சட்டங்கள் கொண்டு வந்தாலும் சரி, நீங்கள் IMF தரும் பரிந்துரையை முழுமையாக நடைமுறைப்படுத்தாலும் சரி, இந்த நாட்டிலே தமிழ் மக்களுடைய அரசியல் உரிமையை நீங்கள் தர மறுத்தால் இந்த நாடுக்கு எதிர்காலம் இல்லை என்றதை நாங்கள் அன்றும் சொல்றோம் இன்றும் சொல்றோம். இதுதான் உண்மை. ஜனாதிபதி அவர்களும் எங்களை சந்தித்து அவர் நினைக்கலாம், நான் பிரதமரை சந்தித்து வந்து நாங்கள் இந்த தமிழ் மக்களை இன்று ஏமாத்தலாம், இல்லாவிட்டால் நான் இந்த அரசியல் தீர்வை தரப்போறேன் அடுத்த ஜனாதிபதி தேர்தல் வரைக்கும் இவர்களை ஏமாத்தி விடலாம் நினைக்கலாம். ஆனால் இந்த ஜனாதிபதியும் சிந்திக்க வேண்டும். இந்த ஜனாதிபதிக்கும் இந்த நாட்டிலே அவரும் அழிந்து போற அளவுக்கு தான் அவருடைய செயல்பாடுகள் அமையும். அவ்வாறாக அவர் எங்களை ஏமாத்த முயற்சித்தார் சொன்னால் அவரும் அழிந்து போகும் வகையாக தான் இந்த செயல்பாடு அமையும். என்றால் இந்த நாட்டிலே தமிழ் மக்களுடைய அரசியல் பிரச்சனை தீர்க்காம விட்டால் இந்த நாட்டுக்கு சரியான முதலீடுகள் வராது. இந்த நாட்டுக்கு சரியான முதலீடுகள் வராமல் விட்டால் இந்த நாட்டிலே நீங்கள் IMF பரிந்துரை நடைமுறைப்படுத்தினால் நீங்கள் மீண்டும் கடன் வாங்கலாமே தவிர பாரிய முதலீடு இந்த நாட்டுக்கு வராதுன்றதை இந்த நாட்டிலே ஜனாதிபதி அவர்கள் மனதில் வைத்திருக்கும். இன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் அண்மையில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு அனுப்பிய கடிதத்தில் இந்தியாவால் தடை செய்யப்பட்ட அமைப்பு பயன்படுத்தும் சொற்பிரயோகங்கள் இடம்பெற்றுள்ளதாக புதிய மக்கள் முன்னணி குற்றம் சாட்டியுள்ளது. ஹாலிஸ்தான் பிரிவினைவாத பயங்கரவாத அமைப்பின் சொற்பிரயோகங்களை சம்பந்தன் பயன்படுத்தியுள்ளதாக தெரிவித்து ஸ்ரீலங்காவிற்கான இந்திய உயர்ஸ்தானிகர் கோபால் பாக்லேயிடம் முறைப்பாடொன்றை முன்னணியினர் இன்று கையளித்துள்ளனர்.
இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் சம்பந்தன் அண்மையில் கடிதம் ஒன்றை அனுப்பியிருந்தார். குறித்த கடிதத்தில் இந்தியாவால் தடை செய்யப்பட்ட காலிஸ்தான் பிரிவினைவாத அமைப்பால் பயன்படுத்தப்படும் சொற்பிரயோகங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளதாக புதிய மக்கள் முன்னணி சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த நிலையில் குறித்த விடயம் தொடர்பான விசாரணைகளை இந்தியா மற்றும் இலங்கை இணைந்து முன்னெடுக்க வேண்டுமெனவும் இவ்வாறாக பிரிவினைவாத நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதை இரு நாடுகளும் இணைந்து உடனடியாக நிறுத்த வேண்டுமெனவும் ஸ்ரீலங்காவுக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் கோபால் பாக்லேவிடம் முன்னணியினர் கோரியுள்ளனர். காவல்துறை அதிகாரங்களை தவிர்த்து இலங்கையில் 13வது திருத்தச் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதாக ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ள நிலையில் அந்த முயற்சியை தடுக்கும் வகையில் சம்பந்தனின் கடிதம் அமைந்திருப்பதாக அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். அத்துடன் புலம்பெயர்ந்த தமிழ் மக்கள் மத்தியில் மீண்டும் தீவிரவாதத்தை தூண்டுவதற்காக காலிஸ்தான் பிரிவினைவாதிகளின் சொற்பிரயோகங்களுடன் சம்பந்தன் கடிதம் எழுதியிருப்பதாகவும் புதிய மக்கள் முன்னணி குற்றம் சாட்டியுள்ளது. இந்த பின்னணியில் இலங்கை மற்றும் இந்தியாவிற்கிடையிலான உறவை பாதிக்கும் வகையில் சம்பந்தனின் கடிதம் அமைந்திருப்பதாகவும் இதனை இந்திய பிரதமருக்கு கோபால் பாக்லே அறிவிக்க வேண்டுமெனவும் முன்னணியினர் கோரியுள்ளனர். அவிசாவலை பென்றி தோட்ட தமிழ் மக்களின் காணி உரிமை தொடர்பான பிரச்சினைக்கு தான் தீர்ப்பளித்துள்ளதாக தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். இந்த பகுதியில் தனியார் நிறுவனம் ஒன்று மக்களின் காணிகளை அபகரிக்கும் முயற்சியில் ஈடுபடுவதாக செய்யப்பட்ட முறைப்பாட்டை அடுத்து அங்கு களப்பயணம் மேற்கொண்ட போதே அவர் இதனை ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார். நல்லாட்சியின் போது அபிசாவளை பென்றிக் தோட்ட பிரதேசத்தில் அமைந்துள்ள நீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் ஏற்பட்ட வாயு கசிவினால் அங்கு விபத்து ஏற்பட்டு அயல் குடியிருப்பு மக்கள் பெரும் ஆபத்தை எதிர்நோக்கியிருந்ததாக தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசன் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த விடயம் தொடர்பில் கிடைக்கப்பட்ட முறைப்பாட்டை அடுத்து தாம் களப்பயணம் செய்ததாகவும் இது தொடர்பில் அபிசாவளை பிரதேச செயலாளரிடம் கலந்துரையாடியதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் பிரதேச செயலாளர் தனது கடமையை சரிவர செய்ய தவறியுள்ளதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். எனினும் இந்த காணியில் குறித்த தனியார் நிறுவனம் மேற்கொண்ட நடவடிக்கைகள் தற்போது நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் மனோ கணேசன் கூறியுள்ளார். இந்த கம்பெனி நிறுவனங்களை சொல்ல விரும்புகின்றேன், இந்த காணிகள் எல்லாம் அவர்கள் தோட்டம் செய்தாலும் கூட குத்தகைக்கு இருக்கின்றார்கள். குத்தகை காணிகள் தான், சொந்த காணிகள் அல்ல, சொந்த மக்களுக்கு இருக்கின்றது. இங்க இருக்க எல்லா மக்களும் சொந்தமான காணி. ஆகவே மக்கள் தேவைக்காக காணி எடுக்கலாம். அது மட்டுமல்ல, நான் அமைச்சரான முறையிலே அமைச்சர் பத்திரம் சமர்ப்பித்து தான் இந்த உரிமை பெற்றிருக்கின்றேன். அமைச்சரவையை விட பெரிய இடம் எதுவுமே கிடையாது. அதிகார மையம் அதுதான். அமைச்சரவை எடுக்கப்பட்ட ஒரு முடிவை தீர்மானத்தை மாற்ற வேண்டும் என்றால் இன்னொரு அமைச்சர் பத்திரம் சமர்ப்பித்து தான் அது மாற்றப்பட வேண்டும். துரதிருஷ்டவசமாக நான் அமைச்சராக இல்லை, அரசாங்கம் போய்விட்டது. ஆனால் நான் போகவில்லையே, இருக்கிறேன் தானே. ஆகவே இன்று பிரதேச செயலாளர் சந்தித்தேன், உடனடியாக நடவடிக்கை அப்படி கூறிக்கொண்டேன், பணிப்புரை விடுத்திருக்கேன். அதே போல் இங்கே கிராம அதிகாரி இருக்கின்ற அவருக்கும் பணிப்புரை விடுத்திருக்கின்றேன். போலீஸ் நிலையத்துக்கு நான் சம்பந்தமாக ஒரு புகாரை பதிவிட்டு இருக்கின்றேன். மாவட்ட செயலகத்திலும் மாவட்ட செயலாளருக்கு பேசியிருக்கின்றேன். எதிர்வரும் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவிலேயே பேசுவேன், பாராளுமன்றத்தில் பேசுவேன். ஆகவே இந்த இடம் திரு நிச்சயமாக பென்றி தோட்டத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு, கீழ்ப்பிரிவு வாழ மக்களுக்கு நான் உறுதியளித்ததுபடி இடம் பிரித்து வழங்கப்படும், வீடு கட்டி தரப்படும், நிம்மதியாக வாழ்வார்கள். அது மட்டுமல்ல, ஏனைய பென்றி தோட்டத்தில் ஏனைய பிரிவு மக்களுக்கும் கூட நாங்கள் இந்த மாதிரியான காணி பிரித்து கொடுக்கும் நடவடிக்கையை நாங்கள் முன்மாதிரியாக முழு மலையகத்துக்கு முன்மாதிரியாக நாங்கள் இங்கே ஆரம்பிப்போம். ஸ்ரீலங்கா சுகாதார அமைச்சர் கெகலிய ரம்பக்வெல்லவுக்கு எதிராக ஐக்கிய மக்கள் சக்தியை கொண்டு பெறவுள்ள நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஆதரவளிப்பதாக தெரிவித்துள்ளது. குறித்த பிரேரணையில் ஐக்கிய மக்கள் சக்தியினர் இன்று கையெழுத்திட்டுள்ள நிலையில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை பிரதிநிதித்துவப்படுத்தி கட்சியின் செயலாளர் செல்வராசா கஜேந்திரனும் கையெழுத்திட்டுள்ளார். ஸ்ரீலங்கா சுகாதாரத்துறையில் ஏற்பட்டுள்ள நெருக்கடி நிலையை முன்னிலைப்படுத்தி அமைச்சர் கெகலிய ரம்பக்வெல்லவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு பெற உள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச நேற்று நாடாளுமன்றத்தில் உத்தியோகபூர்வமாக அறிவித்திருந்தார். இதனையடுத்து குறித்த பிரேரணையில் புதிய இலங்கை சுதந்திர கட்சியின் தலைவர் குமார் வெல்கம மற்றும் சுயாதீனமாக செயற்படும் நாடாளுமன்ற உறுப்பினரான அனுர பிரியதர்சன ஜாப்பா ஆகியோரும் கையெழுத்திட்டனர். அத்துடன் ஜேவிபி தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி இந்த நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு ஆதரவளிப்பதாக தெரிவித்துள்ள நிலையில் சுதந்திர மக்கள் காங்கிரசும் இதற்கு ஆதரவளிக்கும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச்செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார தெரிவித்துள்ளார். இதற்கமைய இதுவரை 25 மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குறித்த பிரேரணையில் கையெழுத்திட்டுள்ளனர். இதுவழி கெகலிய ரம்பக்வெல்லவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு ஆதரவளிப்பது குறித்து இதுவரை தீர்மானிக்கவில்லை என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச்செயலாளர் தயாசிரி ஜெயசேகர தெரிவித்துள்ளார். மேலும் மக்கள் வாக்குகளால் தெரிவான ஏனைய நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இதில் கையெழுத்திட வேண்டும் என கட்சியின் தலைவர் சஜித் பிரேமதாஸ் கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
கிளிநொச்சி பூநகரி பிரதேச செயலக பிரிவுக்கு உட்பட்ட முழங்காவில் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள மதுபான சாலையை திறப்பதற்கு நிரந்தர தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி நீதவான் நீதிமன்றத்தினால் குறித்த தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி பூநகரி பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள மதுபான சாலைக்கு அருகில் பாடசாலை, ஆலயம், ஆசிரியர் விடுதி மற்றும் பொது விளையாட்டு மைதானம் போன்றவை காணப்படுகின்றது. இந்த நிலையில் குறித்த மதுபான சாலையை திறப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பிரதேச மக்கள் மற்றும் பொது அமைப்புகளினால் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன. இதனையடுத்து மதுபான சாலை தொடர்பில் கடந்த 6ஆம் தேதி கிளிநொச்சி மாவட்ட நீதவான் நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டதை தொடர்ந்து விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டன. விசாரணைகளின் பின்னர் இன்று வரை மதுபான சாலையை திறப்பதற்கான இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இந்த நிலையில் குறித்த வழக்கு மீண்டும் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது மதுபான சாலையை திறப்பதற்கான நிரந்தர தடை உத்தரவை பிறப்பித்து கிளிநொச்சி மாவட்ட நீதவான் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இலங்கையில் சத்திர சிகிச்சைக்கு பயன்படுத்தப்படும் கெவி மார்க்கையின் மருந்துக்கு பற்றாக்குறை இல்லை என ஸ்ரீலங்கா சுகாதார அமைச்சர் கெகலிய ராம்பக்வெல்ல தெரிவித்துள்ளார். இந்த மருந்திற்கு பற்றாக்குறை நிலவுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச சவால் இன்று நாடாளுமன்றில் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டிற்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா சுகாதாரத்துறையில் ஏற்பட்டுள்ள நெருக்கடிகள் குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் உள்ளிட்ட பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கருத்து வெளியிட்டுள்ளனர். கெவி மார்க்கையின் எனப்படும் மருந்து எதிர்வரும் 2 வார பாவனைக்காக மாத்திரம் இருப்பதாக கழுத்துறை வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியசாலைக்குள் உள்குறிப்பொன்றை முன்வைத்திருந்தார். இது தொடர்பில் கவனம் செலுத்துமாறு கோரியிருந்தார். இதனை அவர் ஸ்ரீலங்கா சுகாதார அமைச்சின் மருத்துவ விநியோக பிரிவிற்கு அறிவிக்க வேண்டும். வேறு யாரிடமும் இது குறித்து அவர் தெரிவிக்க முடியாது. கெவி மார்க்கையின் எனப்படும் மருந்து 2022 இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டது. தற்போது இந்த மருந்து இலங்கையில் இல்லை என குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. எனினும் அவ்வாறானதொரு நிலை இலங்கையில் இதுவரை ஏற்படவில்லை. இந்த மருந்தின் வெளியேற்றம் தொடர்பில் கலந்துரையாடப்பட்ட நிலையில் அதனை கொள்வனவு செய்யும் நடவடிக்கை தாமதமாக இருந்தது. தற்போது 30,000 கெவி மார்க்கையின் மருந்து கையிருப்பில் உள்ளது. இந்த மருந்தின் பற்றாக்குறை குறித்து தெரிவிக்கப்பட்டதை அடுத்து மேலும் 50 குப்பிகள் கழுத்துறை போதனா வைத்தியசாலைக்கு வழங்கப்பட்டுள்ளது. ஜப்பான் கடல்சார் தற்காப்பு படையின் சாமினரே கப்பல் கொழும்பு துறைமுகத்தை சென்றடைந்துள்ளது. இந்த கப்பல் ஸ்ரீலங்கா கடற்படையின் மரப்புகளுக்கு அமைய வரவேற்கப்பட்டுள்ளது. ஜப்பான் கடல்சார் தற்காப்பு படையின் சமிரடே கப்பல் 151 மீட்டர் கொண்டதுடன் 195 பேர் கொண்ட குழு உறுப்பினர்களால் நிர்வகிக்கப்படுகிறது. குறித்த கப்பலின் இலங்கைக்கான விஜயத்தின் போது கப்பலின் கட்டளை அதிகாரி தளபதி ஒகுமுரா கென்ஜி உள்ளிட்டவர்கள் பங்கேற்றுள்ளனர். கப்பல் தங்கியிருக்கும் காலத்தில் 2 நாட்டு கடற்படைகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பையும் நல்லுறவையும் மேம்படுத்தும் நோக்கில் ஸ்ரீலங்கா கடற்படையால் ஏற்பாடு செய்யப்பட்ட பல நிகழ்வுகளில் பணியாளர்கள் பங்கேற்கவுள்ளனர். அத்துடன் கப்பல் இலங்கையில் தரத்து நிற்கும் காலப்பகுதியில் அதன் பணியாளர்கள் சுற்றுலா தலங்களுக்கு செல்லவுள்ளனர். குறித்த கப்பல் எதிர்வரும் ஜூலை 29ஆம் தேதி இலங்கையிலிருந்து புறப்படவுள்ளதாக ஸ்ரீலங்கா கடற்படை தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக 37வது பொது பட்டமளிப்பு விழாவின் 2ஆம் நாள் அமர்வுகள் இன்று இடம்பெற்ற நிலையில் வவுனியா பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த திசாநாயக்க முதலியன் சேலாக்கே ஹசான் சாகர திசாநாயக்க என்ற மாணவர் இறுதி பரீட்சையில் சித்தியடைந்த பின்னர் மரணம் அடைந்ததை அடுத்து அவருக்குரிய பட்டம் அவரது தாயாரிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. இதன்போது அவரது தாயார் கண்ணீர் விட்டு கதறி அழுதமை அங்கிருந்தவர்களை கவலையில் ஆழ்த்தியுள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் 37வது பொது பட்டமளிப்பு விழா பல்கலைக்கழக வேந்தர் வாழ்நாள் பேராசிரியர் சி பத்மநாதன் தலைமையில் நேற்று ஆரம்பமான நிலையில் இன்று 2ஆம் நாள் அமர்வு இடம்பெற்றது. பொது பட்டமளிப்பு விழா நாளையுடன் நிறைவடையவுள்ளது. இதன்போது சகலப்பட்ட கற்கைநெறிகளுக்குமான 32 தங்கப்பதக்கங்களும் 10 புலமை பரிசல்களும் 25 பரிசல்களும் வழங்கப்படவுள்ளன. இன்றைய அமர்வுகளில் உயர்பட்ட படிப்புகள் பீடம், விஞ்ஞான பீடம், கலைப்பீடம் மற்றும் வவுனியா வளாகத்தைச் சேர்ந்த வியாபார கற்கைகள் பீடம், பிரயோக விஞ்ஞான பீடம் மற்றும் தொழில்நுட்ப கற்கைகள் பீடங்களைச் சேர்ந்த பட்டதாரிகளுக்கு யாழ் பல்கலைக்கழக சித்த மருத்துவ அலகைச் சேர்ந்த சித்த வைத்திய சத்திர சிகிச்சைமானி பட்டதாரிகளுக்கு பட்டங்கள் வழங்கப்பட்டுள்ளன. அத்துடன் வவுனியா பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த திசாநாயக்க முதியன் செயலாக்கி ஹசான் சாகர திசாநாயக்க என்பவர் பிரயோக கணிதம் மற்றும் கணிப்பிடலில் விஞ்ஞானமானி பட்டத்திற்கு உரியவராக்கப்பட்ட நிலையில் அவர் உயிருடன் இல்லாததால் தேகாந்த நிலையில் அவரது தாயாரிடம் பட்டம் கையளிக்கப்பட்டுள்ளது. மேலும் சில உள்நாட்டு செய்திகள் தொடர்கின்றன.
ஸ்ரீலங்காவின் முன்னாள் பிரதி சபாநாயகரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான முருகேசு சிவ சிதம்பரத்தின் நூற்றாண்டு பிறந்த தின நிகழ்வுகள் இன்று காலை இடம்பெற்றுள்ளன. சிவ சிதம்பரத்தின் இல்லத்திலும் யாழ்ப்பாணம் நெல்லியடியில் அமைந்துள்ள அவரது சிலையடியிலும் பிறந்த தின நிகழ்வுகள் இடம்பெற்றுள்ளன. யாழ்ப்பாணத்தில் நீண்ட நாட்களாக ஹெரோயின் போதைப்பொருள் வியாபாரத்தில் ஈடுபட்டு வந்த குருநகர் பகுதியைச் சேர்ந்த சந்தேக நபர் இன்றைய தினம் 5 மில்லிகிராம் ஹெரோயின் போதைப்பொருளுடன் யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டவருக்கு ஏற்கனவே 10க்கும் மேற்பட்ட வழக்குகள் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளதோடு குறித்த நபர் மிக நீண்ட காலமாக ஹெரோயின் வியாபாரத்தில் ஈடுபட்டு வந்துள்ளதாக காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர். பேருந்து விபத்தில் மரணமடைந்த அம்பாறை மாவட்டம் ஒளிவில் பகுதியைச் சேர்ந்த ஊடகவியலாளர் இஜாஸ் என்பவரின் குடும்பத்திற்கு தியாகி அறக்கொடை நிறுவனத்தின் தலைவரினால் நிதியுதவி வழங்கி வைக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா மீடியா போரத்தின் ஏற்பாட்டில் ஓட்டமாபுடி பிரதேச சபை பிரதான மண்டபத்தில் நடைபெற்ற நிகழ்வில் குறித்த நிதியுதவி வழங்கி வைக்கப்பட்டுள்ளது. இதன்போது மட்டக்களப்பு மாவட்டத்தில் பின்தங்கிய கிராமங்களில் உள்ள பாடசாலைகளிலிருந்து தெரிவு செய்யப்பட்ட 100 வரை மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கி வைக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி மாவட்ட விவசாய குழு கூட்டம் இன்றைய தினம் கிளிநொச்சி மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்றுள்ளது. கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபரும் மாவட்ட விவசாய குழுவின் தலைவருமான ரூபபதி கேதீஸ்வரன் தலைமையில் குறித்த கலந்துரையாடல் இடம்பெற்றது. கிளிநொச்சி மாவட்டத்தில் விவசாயத்துறை சார்ந்த பல்வேறு விடயங்கள் இக்கூட்டத்தில் முன்கொண்டு வரப்பட்டு விரிவாக ஆராயப்பட்டது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். சென்றடைந்த ரணிலுக்கு இந்திய தரப்பில் வரவேற்பு. கச்சதீவு பிரச்சினை எழுப்ப மோடிக்கு முதல்வர் ஸ்டாலின் அவசர கோரிக்கை. இலங்கையில் 328 பொருட்களுக்குரிய இறக்குமதி தடை நீக்கம். ஐரோப்பிய ஒன்றியம் ஜிஎஸ்டி வரி சலுகையை நீடித்த நிலையில் நகர்வு. சமஷ்டி என்பது வெறும் கனவு என்கிறார் ஸ்ரீலங்கா அமைச்சர் சுரேன் ராகவன். ரா சம்பந்தனுக்கு பேச்சுவார்த்தை ஒழுக்கம் தெரியாதெனவும் சாடல். நிர்வாணப்படுத்தப்பட்ட பெண்களை காவல்துறையே பிடித்துக் கொடுத்ததாக அதிர்ச்சி தகவல். பாதிக்கப்பட்ட பெண் வாக்குமூலம். உக்ரைனிய துறைமுகங்களுக்கு செல்லும் கப்பல்கள் தாக்கப்படும். ரஷ்ய எச்சரிக்கையால் உலக சந்தையில் கோதுமை விலை உயர்வு. பிரித்தானியாவில் இன்று நடந்த இடைத்தேர்தல் முடிவுகளின் உற்றுநோக்கல். அரச தரப்பு 3 நாடாளுமன்ற உறுப்பினர்களை இழக்கும் சாத்தியம். இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நிறைவடைகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.